திருப்பதத்தில் இணைய வேண்டும். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் திருப்பலி எல்லாமே தந்தையாகி இறைவனை கேட்டதாக முடி ஜெபியுங்கள். நன்மைக்காகவும் தமது பெருத்த திருச்சதையில் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இத்திருப்பலியை ஏற்றுக் கொள்வாராக. எல்லாமல்ல இறைவா, எங்கள் பாதுகாவல பிரதான யாரும் நினைவாக நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். இனக்கருணை அருள் சாதனம் உமது அன்பு நாட்டில் விளங்க செய்வது போல் உமது மீட்பின்மர் நீங்களுக்கு அளிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராகு, உன்னோடு இருப்பாராகு. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். பகுதி நீதி ஆண்டவரே, பரிசுத்த தந்தை, எல்லாம் வல்ல நித்திய இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவையாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியோ நீதியோமாகும். எங்கள் கடமையும் மேற்குக்குரிய செயலுமாகும்.
நிலப்புரிந்தவரின் திருக்கூட்டத்தில் நேர்தாமே புகழ் பெறுகின்றே. அவர்களின் தேவங்களுக்கு ஏற்ப நீர் அவர்களுக்கு வெற்றிவாகி சூட்டும் போது உம்மருள் குடைகளுக்கு மணிமுடி சூட்டுகின்றவருடைய புண்ணிய வாழ்க்கை எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவருடைய தோழமை எங்களுக்கு நட்புறவாகவும் வேண்டுதல் பேராதரவாகவும் இருக்கும் நீரை எங்களுக்கு அருளுகின்ற வாழ்வுக்கு சிறந்த சாட்சிகளாக திகழும் திருவிழா நாங்கள் மன உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்திலே தளர்வுறாது நினைத்து நின்று கிடைத்தற்கரிய மகிமையின் முடிவை அத்துணர்களோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவையாக பெற்று மகிழ்வோமாக. ஆகவே தோதராதி தூதரோடும் திரளான அத்துணரின் அணிகளோடும் சேர்ந்து நாங்கள் உனக்கு புகழ்ச்சி பண்ணி சைத்து முடிவின்றி ஆர்ப்பரித்து செல்வதாக. தந்தையே, நேர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூயாகியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்வனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சுடல் கழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள் கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தேன் தம் சுடர் கழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள் ஏனெனில் ஏதோ புதிய நித்திய உடன்படிக்கைக்கான இரத்தம் ஏதோ பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள். இரவு
ജീവിത വിശ്വാസത്തിൻ മറൈ ஆகவே இறைவா நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பிழைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணிந்து ஒழியும் புரிய தகுந்தவரணங்களை ஏற்றுக்கொண்டே எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாகி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் அம்பிஜியூஸ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, உயிர்த்தியெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். ஒளிமிக்கும் துருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணி தாயான மாற்றுமிக்க மாறியார் திருத்துவதர்கள், நாங்கள் இனி விழா கொண்டாடும் அந்தோணியார், உருவலகில் உமக்கு உந்தராயிருந்த புனிதர் அனைவரிடமும் நாங்கள் நிலையான வாழ் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புழுந்தேத்தும் மறுமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையின் ஒன்றில் எல்லா புகழும் மாழ்ச்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, அரசிக்கப்படுவதாக முறையாட்சி அம்மருகம் பரலோகத்தில் செய்யப்படுவதற்கோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அமுதிய உணவை
அமைந்தால் உன்னருள் பொழிந்தால் நீங்கள் சுகமாகும். Thank you.
பாடல் எண் 103 பக்கம் 57 கீதமே நன்றி பண்பு அன்பானவர்களே, இன்றைய திருவிழா திருப்பலியை திருக்கொடியேற்றி தலைமையேற்று மங்களகரமாகவும் ஆசிர்வாதமாகவும் நிறைவேற்றிய நமது மறைமாவட்ட குருகுல முதல்வர் பேரன் பணியாளர் சாலமோன் அவர்கள் நமது ஆயரோடு இணைந்து எல்லா விதமான செயல்பாடுகளையும் செய்வதோடு இன்று முதநாள் திருவிழாவை நம் அனைவருக்கும் தலைமையேற்று சிறப்பித்த அன்னார் அவர்களுக்கு பக்த சபை, அந்திய ஒருங்கிணையம், நிதிக்குழு மற்றும் பங்கு மக்கள் சமூகம் சார்பாக நன்றி நன்றி என நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம். விவிலிய அடிப்படையில் நடைமுறை யதார்த்தத்தோடு பலவிதமான சிந்தனைகளை நமக்குள் புகுத்தி நம்மை இறை இல்லத்திற்கு அழைத்துச் செல்ல நம்மிடம் ஆன்மீக தாகங்களை ஏற்படுத்தியதோடு நமது குடும்பங்களை இறை இல்லங்களாக மாற்றும் வழிகளை மறையறையாக தந்த அருட்திரு ச
டாம் மேத்யூ அவர்களுக்கும் எங்களது பங்கு சமூக சார்பாக நன்றி நன்றி என நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம். எங்கள் குடும்பம் இறை இல்லமாக மாறுவதற்கு பல ஆசீர்வாதங்களையும் அருளையும் தர எங்களுக்காக ஜெபித்த அனைத்து தோழமை அருள் தந்தையர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி என்ற நன்றியை உரித்தாக்கி நன்றி முடித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். பாசத்திற்குரிய பங்கு மக்களே, போய் அந்தோணியாருடைய பாச பக்தர்களே, இறையருள் குடிகொள்ளும் இனிய பூமியோ இது என்று இங்கு வருகிறவர்கள், இங்கு வாழுகிறவர்கள், இங்கு பணிபுரிகின்றவர்கள் வியக்குகின்ற அளவிற்கு இறைவருடைய அருள் குடிகொண்டிருக்கக்கூடிய புண்ணிய பூமியில் இன்று அதிசயமான முறையில் ஒரு விழாவினுடைய துவக்க நிலை விழாவை நாம் இன்று அரங்கேற்றியிருக்கிறோம். நிச்சயமாக இது புனிதருடைய புண்ணிய பூமி என்று சொல்வதற்கு ஏற்ப இந்த விழாவினுடைய தொடக்க நிகழ்வு அமைந்திருக்கிறது என்பதை எண்ணி பார்த்து அந்த விழாவினுடைய நிறைவுக்காக உழைத்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நம்ம அந்தோணியார் எத்தனை புதுமை செஞ்சிருக்கிறாரு? 13 கோடியா? கோடான கோடி ஜோடியா? கோடான கோடி. ஆனா சிறப்பாக சொல்லக்கூடிய அளவிற்கு எத்தனை? 13. இன்றைக்கு எத்தனை பரத் தந்தையர்கள் திருப்பதியில் கலந்து கொண்டிருக்கிறாங்க? 13. எத்தனை பிள்ளைங்க டான்ஸ் ஆடினாங்க? 13க்கு முத்தாய்ப்பாக இன்றைய விழாவில் முதல் நாளிலேயே 13 நபர்கள், 13 அருள் தந்தையர்கள், 13 கலைஞர்கள் என்று பல நிகழ்வுகளை தொடங்கியிருக்கிறோம். இந்த விழா நல்ல முறையில் நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைவருக்கும் நன்றி. குறிப்பாக நம்முடைய மறை மாவட்ட முதன்மை பணியாளர் அவர்கள் பொறுப்பெடுத்த பிறகு நம்முடைய பங்கில் பங்கேற்கக்கூடிய முதல் நிகழ்வாக இந்த கொடியேற்ற நிகழ்வு இருக்கிறது. எனவே பங்கு மக்கள் அனைவர் சார்பாக மீண்டும் ஒருமுறை நாம் கடவுளை எழுப்பின் தந்தையர்களை பாராட்டுகின்றோம். அவருடைய பணி பிறக்க அன்போடு நாம் ஜெபமிகு தோழமையோடு வாழ்த்துகின்றோம். இன்றைய பலியை நல்ல முறையில் நிகழ்வதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்தவர்கள் பங்கு பேரை உறுப்பினர்கள் அவர்களோடு இணைந்து இந்த விழாவை சிறப்பித்து பக்த சபை உறுப்பினர்கள் அன்பிய ஒருங்கிணைத்தார் நிதிக்குழு இவள் அனைவருக்கும் உங்கள் அனைவர் சார்பாகவும் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து அருள் பணியாளர்கள் சார்பாகவும் அன்போடு நன்றி நிறை பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக நேர்த்தியாக அருமையாக எல்லா நிகழ்வுகளையும் நல்ல தயாரிப்போடு பீட அலங்காரத்தையும் மிக அருமையாக செய்து இந்த வழிபாட்டை சிறப்பித்திருக்கிறீர்கள். வருகை பவனின், திருக்கொடி பவனின், காணிக்கை பவனி இவை அனைத்திலும் உங்களுடைய பங்கேற்பு மிக மிக முழுமையாக பாராட்டக்கூடிய விதத்திலே அமைந்திருக்கிறது என்பதை எண்ணி உங்கள் அனைவரையும் நெஞ்சார்ந்த பாராட்டுகளோடு வாழ்த்துகின்றேன். திருக்கொடி காணிக்கை வழங்கியவர்கள் பெரியகாடை சார்ந்து திருமதி சந்திரா குடும்பத்தினர் ரூபாய் 1000, மெட்டில் குடும்பத்தினர் ரூபாய் 1000, பெயர் சொல்ல விரும்பாத குடும்பத்தினர் அன்பித் 5 சார்ந்து குடும்பம் ரூபாய் 7000, முட்டத்தை சார்ந்த டவுசன் ராணி குடும்பத்தினர் ரூபாய் 6000, அவர்களுக்கு நன்றிகளையும் ஜபமிகு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பலி முடிந்தவுடனேயே நிதிக்குழு சார்பாக ஏழைகளுக்கு நிதி உதவி வழங்குகின்ற நிகழ்வும் நடக்கிறது என்பதையும் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பயணிகளுடைய கனிவான கவனத்திற்கு திருவிழாவின் பொழுது 7 நாட்கள், அதுவும் திருவிழா நோட்டீஸில் கொடுக்கப்பட்டிருப்பது போல 7 நாட்கள் இங்கு நடைபெறக்கூடிய அத்தனை நிகழ்வுகளுமே வழிபாட்டு நிகழ்வுகள் கலை நிகழ்வுகள் அனைத்துமே நேரடியாக கேத்தலிக் தமிழ் டிவியிலும் www.sendandonisperiyakadu என்று நமது மண்ணின் இணையதளத்திலும் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. குறிப்பாக வெளிநாட்டில் பணிபுரியக்கூடிய நமது நண்பர்கள் அன்பர்களுக்கு இவற்றை நீங்கள் தெரிவித்து பயன்பெற நீங்கள் ஆவணம் செய்யுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். மறையுறை தொகுப்பு போட்டி உண்டு. அதற்காக ஒரு நாளைக்கு ஒரு பக்கத்திற்கு மிகாமல் நீங்கள் எழுதி 13ஆம் திருவிழாவின் 4வது திருப்பலி முடிந்தவுடனேயே அவற்றை கொடுத்து விடுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். இன்று திருப்பலி முடிந்தவுடனேயே சரியாக 9 மணிக்கு நீங்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய திரு இசை
இன்னிசை நகைச்சுவை பட்டிமன்றமானது நடைபெறுகிறது. நம்முடைய தலைப்பும் குடும்ப ஆண்டாக இருப்பதால் அதை ஒட்டியாகி ஒட்டி இருக்கிறது. குடும்ப வாழ்வை சுவாரஸ்யமாக்குவது காதல் திருமணமா நிச்சயிக்கப்பட்ட திருமணமா? எல்லாம் நிறைய பேர் பாருங்க, பழைய கால ஞாபகம் வருதுன்னு நினைக்கிறேன், சிரிக்கிறாங்க. நாளை நிகழ்வுகள் நாளை காலை சரியாக 6:30 மணிக்கு திருப்பலியும், மாலையில் சரியாக 6 மணிக்கு திருஜபமாலையும் தொடர்ந்து திருவிழா திருப்பலி நடைபெறும். நாளைய திருவிழாவினுடைய மைய சிந்தனை எங்கள் குடும்பம் பண்பாட்டு பள்ளி. இந்த மைய சிந்தனையில் நாளை விழாவை சிறப்பிக்கின்றவர்கள் புய் அந்தோனியா தொடக்கப்பள்ளி முன்னாள் மற்றும் இந்நாள் மாணவ மாணவிகள், ஆசிரிய பெருமக்கள், அதோடு சிறார் பணிக்குழுவுடைய குழந்தைகள் மற்றும் வழிகாட்டிகள். நன்றி மன்றாட்டிற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக. எல்லாமல்ல இறைவா, உமது திருவுணவால் நாங்கள் ஊட்டம் பெற்றுள்ளோம். புனிதாந்த அந்தனாத எடுத்துக்காட்டை பின்பற்றி நாங்களும் பக்தி பதிவுமை வழிபடவும் அனைவருக்கும் அயராத அன்பு செய்யவும் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அருமையாக அர்த்தமுள்ள விதத்திலே திருக்கொடியேற்றி திருவிழாவை ஆரம்பித்திருக்கின்ற இந்த மகிழ்ச்சியான நேரத்திலே திருவிழாவை சிறப்பாக திட்டமிட்டு நடத்தி வருகின்ற பங்கு மக்களுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து செயல்படுகின்ற பங்கு தந்தைக்கும், பங்கு தந்தையோடு ஒத்துழைப்பு கொடுக்கின்ற பங்கு பணி அகற்பணி பேரவை மற்றும் பங்கு மக்கள் பக்தர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவர்களோடு இரவு பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதாசுதன் பரிசுத்தாவை உணவரையும் ஆசீர்வதி பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி முடிந்தது. Thank you.
அன்பார்ந்தவர்களே, நமது ஊரில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நிதிக்குழு சார்பில் பெண்களுக்கு சேலை வழங்கும் ஒரு நிகழ்வை இந்த ஆண்டு தொடங்கியிருக்கின்றோம். முதலில் மகேஸ்வரி வெள்ளமோடி விலை நமது பங்கு தந்தையவர்கள் நிதிக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். நிதிக்குழு உறுப்பினர்கள் உடனடியாக, நேரமாயிட்டே இருக்கு, உடனடியாக மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் இந்த சேலையை